புதுச்சேரி மாநிலத்திலும் 2026 ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைக்கும் என புதுச்சேரியில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் திடலில் நடந்த தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்தியில் இருந்து என்னென்ன திட்டம் கொண்டு வர முடியுமோ அதை நமது வேட்பாளர் பெற்றுத்தருவார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் அழுத்தம் தருவார் என்றார். புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறாததால் மாநில நிதி பகிர்வு இல்லாமல் மாநிலம் வளர்ச்சி பெறவில்லை என்றவர் 40 ஆண்டுகளாக திமுக, காங்கிரஸ் என ஆர் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் என மாறி மாறி ஆட்சி செய்கின்றனர். ஆனால் மாநில உரிமையை மீட்டெடுக்க இவர்களால் முடியவில்லை என குற்றம் சாட்டியவர், புதுச்சேரியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை, மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஆட்சி அமைத்தாலும் ஆளுநர் அனுமதி கொடுத்தால்தான் எதையும் செயல்படுத்த முடிகின்றது, புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டக்கூட ஆளுநரால் அனுமதி அளிக்க இயலவில்லை என்றவர், தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் உள்ளது, முதலமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது, அதே போல அதிகாரம் தேவை என்றால் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் உள்ளது, இந்த அரசுக்கு செயல்படாத அரசாங்கமாக உள்ளது என்றும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 35% இடஒதுக்கீடு வழங்கி வருகின்றது, அதை 50% உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி, மத்தியில் எந்த ஆட்சி வந்தாலும் தேவையான நிதியை மத்திய அரசு புதுச்சேரிக்கு வழங்கவில்லை, புதுச்சேரி நகரத்தை அழகான நகரமாக்க வேண்டும், ஆனால் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பாஜக எதுவும் செய்யவில்லை, புதுச்சேரி நகரத்தை அழகான நகரமாக்க வேண்டும், ஆனால் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பாஜக எதுவும் செய்யவில்லை, சுற்றுலா வளர்ச்சிக்கு எதையும் செய்யவில்லை எனவும் புதுச்சேரியில் விலைவாசி உயர்வு ஏற்பட்டுள்ளது, மத்திய மாநில அரசுகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியவர், தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெறுகின்றது எனவும், போதைப் பொருள் கடத்தல் ஜாஃபர் சாதிக் தொடர்புடையவர்கள் புதுச்சேரியில்தான் உள்ளார்கள் என்றவர், சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது, இதற்கு போதைப் பொருட்கள் புழக்கம்தான் காரணம் என புதுச்சேரி அரசின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறிய எடப்பாடி பழனிசாமி, புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் மூடி கிடக்கும் அரசு கூட்டுறவு சர்க்கை ஆலை நூற்பாலையினை திறக்க அதிமுக நடவடிக்கை எடுக்கும் என்றவர், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் மனசு வச்சாதான் நிறைவேற்ற முடியும், எந்த கோப்பும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது முதலமைச்சரா, இங்க வருவது கூட சொன்னாங்க, இங்க தலைமை செயலகம் சட்டமன்றம் கட்டுவதற்கு 3 ஆண்டுக்கு முன்பாகவே கோப்பு அனுப்பப்பட்டு இன்றைக்கு ஆளுநர்கள் நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார், டெல்லி கூட அனுப்பல, ஆக மிகப்பெரிய திட்டம் இந்த மக்களுடைய கனவு, இங்கே ஒரு புதிய தலைமைச் செயலகம் புதிய சட்டமன்ற அளவும் கட்ட வேண்டும் என்று அது கூட நடக்கல, அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு என்ன நிதி இருக்குது, அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லையே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி அல்ல, இன்னைக்கு தனி மாநில அந்தஸ்து இருக்கின்ற காரணத்தினால அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் இருக்குது, முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்குது, அதே போல புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்று சொன்னால் அதிமுக வெற்றி பெற வேண்டும், நடவடிக்கையை மத்தியிலே நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒலிக்கும் அவர் மூலமாக. இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தல் தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரியிலும் பரவிட்டு இங்கேயும் போதைப் பொருள் அதிகமாக வித்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பெரும்பாலானோர் போதைக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம், இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற 2026 இங்கே அதிமுக ஆட்சி மலர வேண்டும், 43 ஆண்டுகாலம் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் ஆண்டு 43 ஆண்டுகாலமாக இன்றைக்கு காங்கிரஸ் திமுக என்ஆர் காங்கிரஸ் தான் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு இருக்குது, இதனால் இந்த மாநில வளர்ச்சி எதுவுமே கிட்டல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நடந்த காரணத்தில் எப்படி வளர்ச்சி அடைந்ததோ அதே போல புதுச்சேரி மாநிலமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநிலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வெற்றி பெறுவதற்கு
இன்றைக்கு முதல் பிள்ளையார் சொல்லிய நம்முடைய தமிழ் வேந்தன் மூலமாக உங்களுடைய பொன்னான வாக்களை ரெட்டலையில் இழுத்து ரெட்டலையில் அழைத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நீங்க அண்மையில் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்களா, இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு ஒரு சிறுமி 9 வயசு சிறுமியை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செஞ்சுருக்காங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். கடுமையான வேதனையான சம்பவம். இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு போதைப்பொருள் அதிகமாக விற்பனை இருக்கின்ற காரணத்தினால இந்த போதைப்பொருளுக்கு அடிமையாகி அவள் என்ன செய்வது என்றே தெரியாமல் ஒரு சிறுமியை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கன்னு சொன்னால் எவ்வளவு படு பயங்கரம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் மலர்ந்து தீர வேண்டும். இன்றைக்கு ஜாபர் சாதிக் என்பவர், அவர் வெளிநாட்டில் போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் தடுப்பு அதிகாரியில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். இங்கே பாண்டிச்சேரியில் சில பேருக்கு தொடர்பு இருப்பதாக செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன. அது உண்மையா பொய்யா தெரியல. அப்படி இருந்தால் கண்டனத்துக்குரியது. காங்கிரஸ் சார்பில் தான் இப்போ இருக்கின்ற எம்பி வைத்தியலிங்கம் அவர்கள் போட்டியிடுறார். புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு மாநில உரிமையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இவர் எம்பியாக இருக்கிறாரு, ஆனால் மீண்டும் அவர் தான் போட்டியிடுவதாக தெரியுது. அப்படி இருக்கின்ற எப்படி இந்த மாநிலத்தின் தேவையான நன்மைகளை பெற்று தருவார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது விளை உயர் முறையிலேயே தெரியும் சொல்லுவாங்க. ஒருவர் எப்படி செயல்படுவார் என்பது அவர் நாடாளுமன்ற பணியாற்றுகின்ற பொழுது அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் புதியவர், படித்தவர், இளைஞர், கூப்பிட்ட குரலுக்கு ஓட ஓடி வரக்கூடியவர், சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர். இப்படிப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் தான் இந்த மாநிலத்துடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்றவாறு நாடாளுமன்றத்தில் பேசி நமக்காக வாதாடி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி நம்முடைய வேட்பாளருக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடை, தமிழ்நாட்டில் மூலம் முடுக்கல ரேஷன் கடை நாங்கள் திறந்தோம் அதிமுக ஆட்சியில். ஏன்னா ஏழை எளிய மக்கள் அதிகமாக அங்கே ரேஷன் கடையில் போய் தான் விலை குறைந்த அரிசி கிடைக்கும், அங்கே எண்ணெய் கிடைக்கும், சர்க்கரை கிடைக்கும், இன்னும் பல பொருட்கள் ரேஷன் கடை மூலமாக கிடைக்குது. ஆனால் இங்கே 10 ஆண்டு காலமாக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருள் வழங்கக்கூடிய ரேஷன் கடையை மூடி வச்சிருக்கிறாங்க. அதை மீண்டும் திறக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு ரேஷன் கடை மூலமாக தான் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக அரசாங்கம் வழங்குகிற பொருள் மலிவு விலையில் போய் சேரும். அண்ணா இன்னைக்கு தமிழ்நாட்டில் விலையெல்லாம் அரிசி அம்மா இருக்கும்போதே கொடுத்தோம், இன்றைக்கு அதிமுக அரசு கூட கொடுத்துட்டு இருந்தது. அதே போல் எண்ணெய் குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம், சக்கரை குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம். இப்படி புதுச்சேரி மாநிலத்திலையும் எல்லா கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக அந்த அத்தியாவசிய பொருள் கிடைப்பதற்கு நம்முடைய ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும் என்று நேரத்திலே குறிப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி பல்வேறு சோதனைகளை சாதனைகளை ஆக்கி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் ஆட்சி செய்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2014 இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக நாம் திகழ்ந்தோம். அத்தனை வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தாங்க. கிட்டத்தட்ட 37 நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்ற அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். தமிழகத்தின் சார்பாக அதிமுகவின் சார்பாக 37 நாடாளுமன்ற சிறப்பான முறையில் செயல்பட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு எது வேண்டுமானாலும் குரல் கொடுத்தார்கள். அதே போல நம்முடைய சகோதரர் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்களும் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர்கள் கூட்டணி வேட்பாளர் அவர்களும் வெற்றி பெற்று இருவரும் கிட்டத்தட்ட 40 நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் தகுந்த அழுத்தத்தை கொடுத்து புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நேரத்திலே தெரிவித்து இங்கே வரி வந்திருக்கின்ற அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக எழுச்சியாக இங்கே சென்னையிலிருந்து வர்றதுக்குள்ள நிறைய போக்குவரத்து நெரிசல்,
அதனாலதான் காலதாமதம் ஆச்சு. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். அவர் சாரி தமிழ்வேந்தன் அவர்கள் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர். ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் எண்ணி அவருக்கு 2,00,000 வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றியை தேடி தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.